கார்த்தி சதன் ஸ்பேஸ் கிச்சன்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்பி பாவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பாவக்காய். நீங்கள் பாவக்காய் வாங்கும்போது நல்ல பச்சையாக பார்த்து வாங்கிக்கோங்க. பழுத்த பாவக்காயாக இருந்ததுன்னா கிறிஸ்பியாக வராது உங்கள் ஃப்ரை, அதனால் அதை மட்டும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நான் எல்லா பாவக்காயையுமே நீல நிறமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தயிரோடு ஊற வைக்க போகிறோம். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காயில் இருக்க கசப்புத்தன்மை போகும். பாவக்காயில் இயற்கையாகவே கசப்புத்தன்மை இருக்குது, அதனால தான் வந்து கிட்ஸ் அதை சாப்பிட்றதுனாலே யோசிப்பாங்க. அதை போக்குறதுக்கு வந்து தயிர் தான் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து அதில் இருக்க கசப்புத்தன்மை வந்து வெளியேறிடும். நான் இப்போ வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன். இப்போ தயிரை ஆட் பண்ணிட்டேன். இதை அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஹாஃப் அன் ஹவர் கழித்து அந்த தயிரில் ஊற வச்ச பாவக்காயை எடுத்து அந்த தயிரை நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. அந்த தயிர் இல்லாமல் அந்த பாவக்காயை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அந்த தயிர் அதுலேருந்து எடுக்கும்போது அந்த பாவக்காயில் உள்ள எல்லா கசப்புத்தன்மையுமே அந்த தயிரோடு சேர்ந்து நம்மளுக்கு வெளியேறிடும். இப்போ இதை மாதிரி நம்ம எடுத்திருக்க எல்லா பாவக்காயையுமே புழிஞ்சு எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த தயிரை பார்த்தீங்க அப்படின்னா லைட் க்ரீன் கலரோடு சேர்ந்து இருக்கும். நம்மளுக்கு இந்த வீடியோவில் அந்தளவுக்கு தெரியலை, ஆனால் நேரில் பார்க்கும்போது தெரியும். இந்த பாவக்காயில் இருக்க கசப்பு தன்மை எல்லாமே ஓரளவுக்கு அதில் வந்து வெளியேறி இருக்கும். இப்போ இந்த பாவக்காய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் அரிசி மாவு, வத்தப்பொடி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, கரம் மசால் பொடி, அப்புறம் உப்பு. இது எல்லாத்தையும் இந்த பவுலில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைங்க. அப்போ தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லாமே வந்து பாவக்காயோட நல்லா கூட்டாகி நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு, நான் எண்ணெயை காய வச்சிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இந்த பாவக்காயை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு. இப்போ பாவக்காய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாவக்காய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.